ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்பெல்லாம் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 50 நாள் ஓடும், 100 நாள் ஓடும், 150 நாள் கூட ஓடும். அந்த திரைப்படத்தோட 50வது நாள் வெற்றியை, 100வது நாள் வெற்றியை ரசிகர்கள் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போலாம் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு மேலே ஓடுறது கிடையாது. எந்த நடிகரோட திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, வாரத்தோட இறுதியில் தான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல் 3 அல்லது 4 நாட்கள்லேயே அந்த திரைப்படம் சூப்பராக வசூல் செஞ்சிடும். அதே மாதிரி முன்பெல்லாம் ஒரு திரைப்படத்தை ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு தியேட்டரில் மட்டும்தான் திரையிடுவாங்க. ஆனால் இப்போலாம் ஒரே ஏரியாலே 5 அல்லது 6 தியேட்டர் வரைக்குமே ஒரே திரைப்படத்தை திரையிடுறாங்க. அந்த வகையில் சென்னையில் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு டாப் 5 இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5வது இடத்துல இளைய தளபதி விஜயோட தெரி திரைப்படம் சென்னையில் மட்டும் 10 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. 4வது இடத்துல எந்திரன் திரைப்படம் இருக்கு, எந்திரன் திரைப்படம் 11 கோடியே 2 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. 3வது இடத்துல விவேகம் திரைப்படம் இருக்கு, விவேகம் திரைப்படம் 11 கோடியே 5 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. 2வது இடத்துல கபாலி திரைப்படம் இருக்கு, கபாலி திரைப்படம் 12 கோடியே 35 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. 1வது இடத்துல பாகுபலி பார்ட் 2 இருக்கு, இந்த திரைப்படம் 18 கோடியே 85 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.